வெற்றி கிரீடம். வெற்றியடைய விரும்பாதோர் யார்? அனைவரும் பின்தொடர்ந்து ஓடுவது அவ்வெற்றி குதிரையைத்தான். எவராயினும் வெற்றியை ஈட்டுகையில் அதை கொண்டாடுவார்கள், ஆனந்தம் அடைவார்கள். எனினும் ஒருவேளை கிட்டுவது வெற்றி இல்லையெனில் அவ்வெண்ணத்திலிருந்தே தப்பி ஓடுவர். எவரும் வாழ்வில் வெற்றியின்மையை விரும்புவதில்லை. தாம் என்றும் வாழ்வில் வெற்றியை தவறவிடலாகாது என்றே வேண்டுவர். ஆயினும் வெற்றி கிட்டாவிடில் நிராசை அடைவார்கள். சிலர் சோகத்தில் அமிழ்வார்கள். எதற்கு? அதற்கு அவசியமே இல்லை. நான் கூறவிருப்பது மிக கடினம் என அறிவேன். சற்றே சிந்தியுங்கள். தோல்விகள் என்பது இல்லாமல் வெற்றி பெறுவதில் என்ன ஆனந்தம் கிட்டும்? நாள் முழுவதும் சூரிய வெப்பத்தில் நிற்காவிடில், உஷ்ணத்தை சகிக்காவிடில், மாலை வேளையின் இனிய குளிர்ச்சியின் ஆனந்தத்தை எவ்வாறு பிராப்திப்பது? அதன் மகத்துவத்தினை எவ்வாறு அறிவது? இதே ஒப்பீடுதான் வெற்றிக்கும் வெற்றியடையா தோல்விக்கும். வெற்றியை ஈட்டுவதற்கு சரிவுகள் என்பது மிகவும் மகத்துவமானது. சங்கடங்களை நாம் எதிர்கொண்டால் நேர்வது வெற்றியாகும். அதோடு ஆனந்தத்திற்கு மட்டுமே ஆயத்தமாக இருக்கையில், தோல்விகள் குறித்து சிறிதும் எண்ணாமல் இருக்கையில், தோல்விகளையும் சரிவுகளையும் எதிர்கொள்கின்ற வலிமையை நாம் இழப்போம். இது மிக சாமான்யமானது. இதனை ஆழ்மனதில் பதியுங்கள். ஆம், எந்த தோல்வியை எண்ணி அச்சமோ அந்த தோல்வியை எதிர்கொள்ள பயில்வது இன்றியமையாததாகும். அதுவே தம்மை வெற்றியை நோக்கி இட்டுச் செல்லும்.